கமர்கட்டு வந்து இந்த செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு மூணு தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து தேங்காயை வந்து மிக்சியில் வந்து வெட்டி போட்டு, தேங்காயை துண்டு துண்டாக வெட்டி போட்டு மிக்சியில் வந்து ஓட விடுங்க. ஒரு சுற்று ஓட விட்டிங்கன்னா நல்லா துருவுன தேங்காய் மாதிரி மாறிடும், நல்லா இதாக வந்துடும். தண்ணி மட்டும் எதுவும் ஊற்றியாமல் ஒரே ஒரு சுற்று மட்டும் ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேனில் வந்து தண்ணி வந்து ஒரு 100 ml காண்டு தண்ணி போட்டுட்டு அது நல்லா கொதிச்சோடனே வெள்ளத்தை எடுத்து போட்டுருங்க. வெள்ளத்தை வந்து எடுத்து போட்டுட்டு அது வடிகட்டி வச்சு திரும்பி அதே இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதி கொதின்னு கொதித்து நல்லா முறை முறையாக வரும். அப்போ வந்து தேங்காய் இருக்குல்ல, தேங்காயை எடுத்துகிட்டு அந்த துருவி வச்ச மிக்சியில் போட்டு துருவி வச்ச தேங்காய் அதை எடுத்து அதில் போட்டுருங்க. அதை போட்டுட்டு அதை நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விடுங்க. விடாமல் கிண்டி விடுங்க. அப்பப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கிண்டி விடுங்க. காலையில் வந்து வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி வந்து உங்களால் செய்ய முடியாது. நைட்டு வந்து லெஷராக லீவில் இருக்கும்போது செஞ்சு வைங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க. இதான் வந்து பதம். இந்த பதம் அளவு வர்ற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டு நல்லா இது பண்ணுங்கள். லேசாக விட்டிங்கன்னா கூட பிடிச்சிரும். அடுப்பு வந்து கேஸ் ஸ்டவ் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி கிண்டி கிளறி எடுத்துருங்க. இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கலாம். ஆஃபீஸுக்கு போகிறவங்க வந்து அப்படியே பெருசு பெருசாக கேக் மாதிரி வெட்டி கூட வைக்கலாம், இல்லை சும்மா அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான டிஷ்ஷு. நன்றி.